Huh சாந்தி ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் தலைப்பு நஷா மற்றும் நிஷானா ஒரு நொடியில் தன்னை தன்னுடைய அடைய வேண்டிய சம்பூர்ண இலக்கில் மற்றும் போதையில் நிலைத்திருக்க செய்ய முடியுமா சம்பூர்ண இலக்கு எது என்பதை தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா எப்பொழுது சம்பூர்ண இலக்கில் நிலைத்திருந்து விடுகிறீர்கள் என்றால் போதை தான் இருக்கிறது ஒருவேளை இலக்கில் புத்தி நிலைத்திருக்கவில்லை என்றால் போதையும் இருக்காது இலக்கில் நிலைத்திருப்பதற்கான அடையாளம் போதையாகும் அப்படியானால் அந்த மாதிரியான போதை எப்பொழுதும் இருக்கிறதா யார் தானே போதையில் இருக்கிறாரோ அவர் மற்றவர்களையும் போதையில் நிலைத்திருக்க செய்ய முடியும் எப்படி யாராவது எல்லைக்குட்பட்ட போதை பொருளை குடிக்கிறார் என்றால் அவருடைய நடத்தை அவருடைய பார்வை முகம் இவற்றிலிருந்து இவர் குடித்திருக்கிறார் என்று எவரும் தெரிந்து கொள்வார் இதே விதமாக அனைத்து போதைகளிலும் உயர்ந்த போதையாக இருக்கிற எது ஈஸ்வரிய போதை என்று கூறப்படுகிற இதில் நிலைத்திருப்பதினால் கூட தூரத்திலிருந்தே இவர் ஏதோ ஈஸ்வரிய ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்ற அனுபவம் செய்யும் அளவிற்கு அந்த மாதிரி நிலை இருக்க வேண்டும் அந்த மாதிரி தன்னை உணர்கிறீர்களா எப்படி நீங்கள் எங்காவது செல்கிறீர்கள் என்றால் மனிதர்கள் பார்த்தே இவர்கள் ஏதோ பிரபுவின் அன்பிற்குரிய வித்தியாசமான ஆத்மாக்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா பக்தி மார்க்கத்தில் கூட அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வை முகத்திலிருந்து பிரபு மேல் அன்பு வைத்திருப்பவர் என்று பார்க்க தென்படும் அந்த மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இந்த மாதிரி காரிய விவகாரங்களில் இருந்து கொண்டே உங்களுடைய அந்த மாதிரி நிலை இருக்கும் என்று நினைக்கிறீர்களா அல்லது கடைசியில் காட்சி கொடுப்பவரின் நிலை இருக்குமா கடைசி வரை சாதாரண ரூபமே இருக்குமா அல்லது இந்த ஜொலிப்பும் முகத்திலிருந்து தென்படுமா அல்லது கடைசி நேரத்தில் திரைக்கு பின்னால் தயாராகி பின்பு திரை விலகுகிறது மேலும் காட்சி எதிரில் வந்து முடிவடைந்து விடுகிறது என்று அந்த மாதிரி இருக்குமா கொஞ்ச நேரம் இந்த ஜொலிப்பு தென்படுமா பொறுப்பிலிருந்த முதல் மற்றும் இரண்டாம் ஆத்மாக்கள் கூட சாதாரண மறைவான முறையில் தன்னுடைய சாக்கார ரூபத்தின் பாகத்தை முடித்துவிட்டு விட்டார்கள் என்றால் எங்களுடைய ஜொலிப்பு என்னதான் தென்படும் என்று சிலர் அப்படியும் நினைக்கிறார்கள் ஆனால் அப்படியில்லை மகன் தந்தையை வெளிப்படுத்துவார் என்று பாடப்பட்டுள்ளது அப்படி தந்தையின் வெளிப்படுத்துதல் குழந்தைகள் நடைமுறையில் கொண்டு செய்ய முடியும் ஆகா பிரபு என்ற கூக்குரல் ஆத்மாக்களிடமிருந்து வெளியாகும் மற்றும் ஆத்மாக்களிடமிருந்து வரும் வேதனை அலைகள் எப்பொழுது மற்றும் எப்படி வரும் யார் சாக்காரத்தில் அனுபவமே செய்யவில்லை அவர்களுக்கு கூட தந்தையின் அறிமுகத்தினால் நாம் பாபாவின் குழந்தைகள் என்று எப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் தந்தை அவசியம் வந்திருந்தார் ஆனால் நாங்கள் எதையும் அடையவில்லை என்று உணரும்பொழுதுதான் அந்த மாதிரி இந்த நடைமுறை ஆன்மீக ஜொலிப்பு மற்றும் ஃபரிஸ்தா நிலையின் பொழிவு முகத்திலிருந்து நடத்தையிலிருந்து தென்படட்டும் தன்னை மற்றும் பொறுப்பிலிருக்கும் ஆத்மாக்கள் உங்களின் நிலையை பார்த்து தந்தை இவர்களை என்னவாக ஆக்கிவிட்டார் என்று அனுபவம் செய்வார்கள் பின்பு வேதனைப்படுவார்கள் ஒருவேளை இந்த ஜொலிப்பை பார்க்கவில்லை என்றால் என்ன புரிந்து கொள்வார்கள் ஞானத்தின் மூலமாக உங்களை தெரிந்து கொள்வதற்காக இவ்வளவு காலம் ஞானத்தையோ எடுக்க மாட்டார்கள் அப்படி இந்த நடைமுறை முகத்திலிருந்து ஜொலிப்பு மற்றும் பொழிவு தேன்படும் நான் குழந்தைகளின் எதிரில் பிரத்யட்சம் ஆகிறேன் என்பதோ தந்தையின் மகா வாக்கியம் மகாவாக்கியம்தான் ஆனால் உலகத்தின் எதிரில் யார் வெளிப்படுத்துவார்கள் அது சாக்காரத்தில் தந்தையின் கடமையாக இருந்தது நடைமுறையில் குழந்தைகளின் கடமை வெளிப்படுத்துவதற்கானது மேலும் தந்தையின் கடமை முதுகெலும்பாக ஆவது குப்த அதாவது மறைவாக மறைவான ரூபத்தில் உதவியாளர் ஆவதன் காரணம் காரணம் கூட எப்படி தாய் தந்தையின் குப்தமான பாகம் நடந்து முடிந்ததோ அதே போல் கடைசி வரை குப்தமான சூழ்நிலை இருக்கும் என்று அப்படியும் இல்லை வெற்றி முழக்கம் சக்திகளினுடையதாக மகிமை பாடப்படுகிறது மேலும் ஆஹா பிரபு என்ற கூக்குரல் தந்தைக்காக பாடப்பட்டிருக்கிறது எப்பொழுது விசேஷமான கவனம் தன்னுடைய இலக்கு மற்றும் போதைக்கானது இருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய சபையில் நீங்கள் அமர்ந்திருந்தாலும் கூட அனைவருக்கும் விசேஷமாக ஏதாவது அவசியம் தென்படும் என்பதை நீங்களும் உங்களுக்குள் ஒருவர் இன்னொருவரின் அனுபவம் செய்வீர்களாக இருக்கும் இந்த நேரம் நினைவில் மிக நன்றாக அமர்ந்திருக்கிறேன் என்று உணர்வீர்கள் இப்பொழுது சாதாரண கவனமாக இருப்பது மாறி இயற்கையான விசேஷ கவனமாக ஆகிவிடும் மேலும் முகம் மூலமாக ஜொலிப்பு மற்றும் பொலிவு தென்படும் நினைவை மட்டும் சக்திசாலியானதாக ஆக்க வேண்டும் நல்லது வரதானம் சாக்கார தந்தையை பிரம்மா பாபாவை பின்பற்றி முதல் எண் எடுக்கக்கூடிய சம்பூர்ணி ஆகுக அதுக்கான விளக்கம் முதல் எண் எடுப்பதற்கான சுலபமான சாதனமானது பிரம்மா பாபா நம்பர் ஒன்னில் இருக்கிறார் அவர் ஒருவரை மட்டும் பாருங்கள் அநேகர்களை பார்ப்பதற்கு பதிலாக ஒருவரை பாருங்கள் மற்றும் ஒருவரை பின்பற்றுங்கள் நான் தான் பரிஸ்தா ஆகுபவன் என்ற மந்திரத்தை உறுதி செய்து கொண்டீர்கள் என்றால் வித்தியாசம் அகன்றுவிடும் பின்பு அறிவியல் இயந்திரங்கள் தன்னுடைய காரியத்தை தொடங்கிவிடும் மேலும் நீங்கள் சம்பூர்ண பரிஸ்தா தேவதையாகி புது உலகத்தில் அவதரிப்பீர்கள் அப்படி சம்பூர்ண பரிஸ்தா ஆவது என்றால் சாகார தந்தையை பின்பற்றுவது ஸ்லோகன் सिंधि खुशी उद अतिशाली आम शांति बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं सब वही ये देखो तुम्हारा ऑब्जेक्ट ये गीता है राजयोग है ये कैसे है राजयोग बिल्कुल सहज है कि बाप को तो याद दो तो ये वैसा मिलेगा तो दो हूँ